வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்முடைய எஜுகேஷன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜ்டி தமிழ் மேஜருக்கு வந்து மாதிரி வினாக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு நூறு வினாக்கள் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ த்ரீ ஸோ இதில் மிக முக்கியமான ஐம்பது வினாக்கள் பிஜிடி தமிழ் பாடத்துல இருந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பிஜிடி தமிழ் மேஜர் டீச்சர்ஸ்க்கான அந்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டுருக்கீங்க அப்புடின்னா இதில் வரக்கூடிய வினாக்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நூற்றி ஐம்பத்தி ஓராவது வினா வந்து பாருங்கள் ஒரு மொழியின் அமைப்பை விளக்குவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் தான் சரிங்களா ஸோ இலக்கணம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொழி இருக்குது அப்புடின்னா அதில் உள்ள எல்லாத்தையுமே அமைப்பை வந்து விளக்கக்கூடியது அடுத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வினா வந்து பாருங்கள் மரபு வழி இலக்கணத்தார் எம் மொழிக்கு இலக்கணம் எழுதுவார்னு பார்த்திங்க அப்படின்னா தாய்மொழி சரிங்களா ஸோ மரபு வழி இலக்கணத்தார் எம்மொழிக்கு இலக்கணம் எழுதுவார்னு பார்த்திங்க அப்படின்னா தாய்மொழி அடுத்து ஐம்பத்தி மூணாவது வினா வந்து பாருங்கள் வடமொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாணினி சரிங்களா வடமொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாணினி ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடமொழிக்கு வந்து இலக்கணம் வகுத்திருப்பார் அடுத்து ஐம்பத்தி நாலாவது வினா வந்து பாருங்கள் தமிழ்மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியர் சரிங்களா ஸோ தொல்காப்பியர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்மொழிக்கு வந்து இலக்கணம் எழுதியிருப்பார் அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது வினா வந்து பாருங்கள் தமிழ் மொழியை ஐரோப்பியர் கற்பதற்காக எழுதியவர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டன் போப் பெஸ்கி ஸோ இவங்க மூணு பேருமே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொழியை ஐரோப்பியர் கற்பதற்காக வந்து எழுதியிருப்பாங்க சரிங்களா யாரெல்லாம் ஆர்டன் போப் பெஸ்கி இவங்க மூணு பேருமே ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பேருமே வந்து தனித்தனியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு நபர்களை கொடுத்து எழுதியிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த ஆர்டன் போ பெஸ்கி ஸோ இந்த மூணு பேருமே உங்களுக்கு தெரிஞ்சாதான் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்க முடியும் அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வினா வந்து பாருங்கள் ஒளி அலைகளாக வருவதை அளந்து கணக்கிடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பௌதிக அலை ஒளியல் சரிங்களா ஒளி அலைகளாக வருவதை அளந்து கணக்கிடுவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பௌதிக ஒளி ஒளியியல் அலை ஒளியியல் சரிங்களா இது வந்து மிக மிக முக்கியமான வினா அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வினா வந்து பாருங்கள் மனிதன் கேட்கும் தன்மையை அடிப்படையாக கொண்டு ஆராய்வது எதுன்னு பார்த்திங்கன்னா கேட்பொலியல் சரிங்களா மனிதன் கேட்கும் தன்மையை அடிப்படையாக கொண்டு ஆராய்வது எதுன்னு பார்த்திங்கன்னா கேட்பொலியல் அடுத்து ஐம்பத்தி எட்டாவது வினா வந்து பாருங்கள் ஒளி உறுப்புகளை அடிப்படையாக கொண்டு ஒளியின் பிறப்பை ஆராய்வது எதுன்னு பார்த்திங்கன்னா உச்சொறிப்பியல் சரிங்களா உச்சொறுப்பியல் ஒளிப்புறுப்புகளை அடிப்படையாக கொண்டு ஒளியின் பிழப்பை ஆராய்வது எதுன்னு பார்த்திங்கன்னா உச்சொறுப்பியல் அடுத்து ஐம்பத்தி ஒம்பதாவது வினா வந்து பாருங்கள் பேச்சோழிகளின் வகைகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா உயிர் மெய் இந்த ரெண்டு வகை தான் இருக்குது சரிங்களா பேச்சோழிகளின் வகைகள் வந்து உயிர் மெய் அடுத்து நூற்றி அறுபதாவது வினா வந்து பாருங்கள் ஒளி உறுப்புகள் அதிர்ந்தோ காற்றை அடைத்தோ வெளிவரும் காற்றை அதிர செய்து பிறக்கும் ஒளிகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெய்யொலிகள் சரிங்களா கொஷினை வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஒளி உறுப்புகள் அதிர்ந்தோ காற்றை அடைத்தோ வெளிவரும் காற்றை அதிர செய்து பிறக்கும் ஒளிகள் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நூற்றி அறுபத்தி ஓராது விண்ணா வந்து பாருங்கள் வாயறையின் ஓரிடத்தில் மூச்சு காற்று ஒழிப்பனால் முழுவதும் தடை செய்யப்பட்டு திடீரென்று வெடிப்போடு வெளியேறினால் அதற்கு வந்து என்ன என்ன பேருன்னு பார்த்திங்க அப்படின்னா வெடிப்பொழி சரிங்களா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்லேயே வந்து ஆன்சர் இருக்குது ஓகே ஸோ கொஸ்டினை வந்து நம்ம நல்லா ரீட் பண்ண அப்படின்னாலே வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிடலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிஸ்டத்தில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஆப்ஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ அதுவாக இதுவாக அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி உங்களுக்கு இதாயிரும் ஆன்சர் வந்து சரியான ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கூட தவறான ஆன்சர் வந்து எடுத்துருவோம் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டினை நான் நல்லா ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ஆன்சரை வந்து எடுத்துடலாம் சரிங்களா அடுத்து நூற்றி அறுபத்தி ரெண்டாவது நான் வந்து பாருங்கள் தமிழில் வள்ளின ஒளிகளை எப்படி கூ கூறுவார்னு பார்த்தீங்கன்னா வெடிப்பொலிகள் அப்படின்னு வந்து கூறுவாங்க சரிங்களா தமிழில் வல்லின ஒளிகளை எப்படி கூறுவாருன்னு பார்த்தீங்கன்னா வெடிப்பொலிகள் அடுத்து மூக்கொழி தோன்றும் போது குரல் வலை மடல்கள் என்னவாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிரும் சரிங்களா மூக்கொழி தோன்றும் போது குரல் வலை மடல்கள் என்னவாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிரும் அடுத்து நூற்றி அறுபத்தி நாலாவது வினா வந்து பாருங்கள் உராய்வு தன்மையோடு கூடி பிறக்கும் ஒளிகளுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா உரசொலிகள் சரிங்களா உராய்வு தன்மையோடு கூடி பிறக்கும் ஒளிகளுக்கு வந்து என்ன பேருனா உரசோழிகள் அடுத்து நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வினா வந்து பாருங்கள் ஒரு மொழியின் அமைப்பை புரிந்து கொள்வதற்கு எதனை பிரித்தறிதல் வேண்டும் பார்த்தீங்கன்னா உருபன்களை வந்து பிரித்தறிதல் வேண்டும் சரிங்களா ஒரு மொழியின் அமைப்பை புரிந்து கொள்வதற்கு எதனை பிரித்தறிதல் வேண்டும் பார்த்தீங்கன்னா உருபன்களை பிரித்தறிதல் வேண்டும் அடுத்து அறுபத்தி ஆறாவது விண்ணா வந்து பாருங்கள் சொல்லமைப்பின் அடிப்படையில் மொழிகளை எத்தனை வகைப்படுத்தலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வகைப்படுத்தலாம் சரிங்களா சொல்லமைப்பின் அடிப்படையில் மொழிகளை வந்து மூன்று வகைப்படுத்தலாம் அடுத்து நூற்றி அறுபத்தி ஏழாவது வந்து பாருங்கள் மார்பாலஜி என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நைடா ஓகேவா ஸோ நைடா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்பாலஜி நூலினுடைய ஆசிரியர் அடுத்து அறுபத்தி எட்டாவது வினா வந்து பாருங்க மொழி ஆராய்ச்சிக்கு வித்திட்ட காலம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு சரிங்களா மொழி ஆராய்ச்சிக்கு வித்திட்ட காலம் வந்து பத்தொம்பதாம் நூற்றாண்டு அடுத்து அறுபத்தி ஒன்பதாவது வினா வந்து பாருங்க இத்தாலிய மொழியில் ரைஸ் என்பவரால் எழுதப்பட்ட நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழி உச்சரிப்பு சரிங்களா இத்தாலிய மொழியில் ரைஸ் என்பவரால் எழுதப்பட்ட நூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொழி உச்சரிப்பு அடுத்து நூற்றி எழுவதாவது வினா வந்து பாருங்கள் அழிவாரா என்பவரால் எழுதப்பட்ட நூல் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா போர்ச்சுகீசிய இலக்கணம் சரிங்களா இந்த கீசிய இலக்கணம் நூல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழிவாரா என்பவரால் வந்து எழுதப்பட்ட நூல் அடுத்து நூற்றி எழுவத்தொராவது வினா வந்து பாருங்கள் வரலாற்று காலத்திற்கு முந்தைய தொல் மொழியை காணும் ஆய்வில் ஈடுபட்டது எதுன்னு பார்த்திங்கன்னா பிரான்ஸ் பப் சரிங்களா பிரான்ஸ் பப் தான் வந்து ஈடுபட்டது அடுத்து நூற்றி எழுவத்தி ரெண்டாவது வினா வந்து பாருங்கள் வடமொழியில் மொழி ஆராய்ச்சி நூலாக நமக்கு இடை கிடைப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிருக்தா சரிங்களா வடமொழியில் மொழியில் மொழி ஆராய்ச்சி நூலாக நமக்கு கிடைப்பது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிறா அடுத்து நூற்றி எழுவத்தி மூணாவது பாருங்க பாணினியின் மொழி ஆராய்ச்சி நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டத்யாயா சரிங்களா பாணினியின் மொழி ஆராய்ச்சி நூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டத்யாயா இதுதான் வந்து பாணினியுடைய மொழி ஆராய்ச்சி நூல் இது அஷ்டத்யாயா அடுத்து நூற்றி எழுவத்தி நாலாவது வினாந்து பாருங்க கச்சையரனால் எழுதப்பட்ட நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண நூல் சரிங்களா கச்சையனரால் எழுதப்பட்ட நூல் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண நூல் அடுத்து நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வினா வந்து பாருங்கள் கிரேக்க இலக்கண ஆசிரியர்களுள் மிக சிறந்தவராக கருதப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டயோனிசியஸ் த்ரேக்ஸ் சரிங்களா கிரேக்க இலக்கண ஆசிரியர்களுள் மிக சிறந்தவராக கருதப்படுவர் வந்து யாருன்னா டயோனிசியஸ் கிரேக்ஸ் அடுத்து நூற்றி எழுபத்தி ஆறாவது வினா பாருங்கள் ரோமானிய இலக்கண ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்ரே சரிங்களா ரோமானிய இலக்கண ஆசிரியர் வந்து யாருன்னா வர்ரே அடுத்து நூற்றி எழுபத்தி ஏழாவது வினா வந்து பாருங்கள் பழமைக்கும் பழமையாய் எழுதும் ரோம இலக்கண நூல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிஷியன் சரிங்களா பழமைக்கும் பழமையாய் எழுதும் ரோம இலக்கண நூல் ஆசிரியர் யாருன்னா பிரிஷியன் அடுத்து நூற்றி எழுபத்தி எட்டாவது வினா வந்து பாருங்க மத்திய ஆப்பிரிக்கா மொழிகள் எப்படி அழைக்கப்பட்டனு பார்த்தீங்கன்னா உலாப் சரிங்களா மத்திய ஆப்பிரிக்கா மொழிகள் வந்து எப்படி அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா உலாப் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டது அடுத்து நூற்றி எழுபத்தி ஒம்போதாவது வினா வந்து பாருங்கள் எது செமிட்டிக் மொழி எபிரோயம் பினிஷியம் அரபி எகிப்தியம் சரிங்களா இந்த நாலு மொழியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செமிட்டிக் மொழி சரிங்களா ஸோ செமிட்டிக் மொழி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா மொழிகள் கொடுத்து கீழ்கான்றவற்றுள் எது செமிட்டிக் மொழி கீழ்கான்றவற்றுள் செமிட்டிக் மொழி இல்லாதது அது கீழ்கான்றவற்றை மொழிகளுள் செமிட்டிக் மொழியை வந்து பொறுத்துக்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எப்படினாலும் கேட்கலாம் ஸோ செமிஸ்டிக் செமிட்டிக் மொழி வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தரவாக தெரிஞ்சதாக மட்டும்தான் வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ண முடியும் ஸோ எது செமிட்டிக் மொழின்னு பார்த்திங்க அப்படின்னா எப்ரோயம் பினிஷியம் அரபி எகிப்தியம் இந்த நாலு மொழியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செமிட்டிக் மொழி அடுத்து நூற்றி எண்பதாவது நான் வந்து பாருங்கள் திராவிட மொழிகளை தனி இனமாக பிரித்து கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் முல்லர் சரிங்களா இந்த மார்க்ஸ் முள்ளர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திராவிட மொழிகளை வந்து தனி மொழியாக அப்படின்னு வந்து பிரித்து காட்டியிருப்பார் அடுத்து நூற்றி எண்பத்தி ஓராது வினா வந்து பாருங்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் சரிங்களா தென்னிந்திய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னா கால்டுவெல் அடுத்து எண்பத்தி ரெண்டாவது வினா வந்து பாருங்கள் மொழி நூலாஜூர் என்று யாரை குறிப்பிடுவார் சரிங்களா மொழி அறிஞர் என்று யாரை குறிப்பிடுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் அகத்தியலிங்கம் சரிங்களா இவர் தான் வந்து மொழி நூலறிஞர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் மொழி நூலறிஞர் என்று யாரை குறி குறிப்பிடுவாரு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் அகத்தியலிங்கம் அடுத்து எண்பத்தி மூணாவது வந்து வினா பாருங்கள் யாருடைய கூற்றை கால்டுவெல் மறுக்கிறார்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்சன் கூற்றை வந்து கால்டுவலை வந்து மறிக்கிறாரு அதே மாதிரி எண்பத்தி நாலாவது வினா வந்து பாருங்கள் யாருடைய கருத்து தமிழுக்கு ஏற்காது என்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்டுவலை வந்து சொல்கிறாருன்னா வில்சனுடைய இதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாரு இப்போ நூற்றி எண்பத்தி மூணாவது வினாவும் நூற்றி எண்பத்தி நாலாவது வினாவும் பார்த்திங்க அப்புனா ரெண்டுமே ஒரே வினா மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ கொஸ்டின் வந்து நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கும் அதை வச்சு தான் நம்மளால் வந்து ஆன்சர் எடுக்க முடியும் எண்பத்தி மூணாவது நான் வந்து பாருங்கள் யாருடைய கூற்றை கால்டுவல் மறுக்கிறார் சரிங்களா இது வந்து வில்சன் கூற்று வந்து கால்டுவல் வந்து மறுக்காரு அதே மாதிரி யாருடைய கருத்து தமிழுக்கு ஏற்றது இல்லை அப்படின்னு வந்து கால்டுவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்சனுடைய கூற்று வந்து தமிழுக்கு வந்து ஏற்றது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரிங்களா ஸோ கொஸ்டினை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து எண்பத்தி ஐந்தாவது வந்து பாருங்கள் தமிழின் தொன்மையை அறிந்து கொள்ள ராமாயணத்தில் எந்த காண்டம் கூறுகிறது ஸோ சுந்தர காண்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழின் தொன்மையை பற்றி அறிந்து கொள்ள வந்து உதவுகிறது ராமாயணத்தில் வந்து அடுத்து எண்பத்தி ஆறாவது வந்து வினா பாருங்கள் சேம்ஸ் உலகில் உள்ள மொழிகள் மொத்தம் எத்தனை சரிங்களா சேம்ஸ் உலகில் உள்ள மொழிகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அடுத்து எண்பத்தி ஏழாவது வினா வந்து பாருங்கள் தமிழ் மொழியின் துணையின்றி திராவிடத்தின் தொன்மையை நம்மால் அறியவியலாது என்று கூறியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா கால்டுவெல் சரிங்களா தமிழ் மொழியின் துணையின்றி திராவிடத்தின் தொன்மையை நம்மளால் அறிய இயலாது என்று கூறியவர் வந்து கால்டுவெல் அடுத்து எண்பத்தி எட்டாவது வினா வந்து பாருங்கள் தமிழில் காணப்படும் மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியம் சரிங்களா தமிழில் காணப்படும் மிக பழமையான இலக்கண நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது வினா வந்து பாருங்கள் இழந்த லெமோரியா என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட் எலியட் ஸோ இந்த ஸ்காட் எலியடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இழந்த இல லெமோரியா அந்த நூலை வந்து பற்றி எழுதியிருப்பார் அடுத்து நூற்றி தொண்ணூறாவது வீணாக பாருங்கள் வடவெங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று கூறுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பானம் பரனார் சரிங்களா வடவெங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று கூறியவர் வந்து பானம் பரனார் அடுத்து நூற்றி தொண்ணூத்தொராது வினா வந்து பாருங்கள் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி என்று செய்யுள் இடம்பெறுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை சரிங்களா புறப்பொருள் வெண்பா மாலை அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வினா பாருங்கள் சாணக்கீரை எழுதிய நூல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம் ஓகே அடுத்து நூற்றி தொண்ணூற்றி மூணாவது வினாந்து பாருங்கள் அசோகரின் கல்வெட்டுகள் குறிக்கும் மன்னர்களில் இடம்பெற்றவர் யாருன்னு பல்லவர்கள் சரிங்களா அசோகரின் கல்வெட்டுகள் குறிக்கும் மன்னர்களின் இடம்பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்கள் அடுத்த நூற்றி தொண்ணூற்றி நாலாவது வினாந்து பாருங்கள் சேகூத்தம்பி பாவலார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டை சார்ந்தவர் சரிங்களா சேகு தம்பி பாவலார் வந்து எந்த நூற்றாண்டுன்னா இருபதாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வினாந்து பாருங்கள் திருந்திய மொழிகள் எத்தனை என்று கால்டுவல் கூறுகிறார்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு மொழிகள் சரிங்களா திருந்திய மொழிகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வினாந்து பாருங்கள் பழைய தமிழ் கல்வெட்டுகளில் அதிகமாக காணப்படும் எழுத்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வட்டெழுத்து சரிங்களா பழைய தமிழ் கல்வெட்டுகளில் அதிகமாக காணப்படும் எழுத்து வந்து வட்டெழுத்து அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வினாந்து பாருங்கள் பாலுசிஸ்தனத்தில் பா பேசப்படும் ஒரு மொழி திராவிட மொழியை ஒத்துள்ளது அதன் பெயர் என்ன ஸோ பாலுசிஸ்தனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொழி வந்து பேசப்படுது அந்த மொழி வந்து பார்த்திங்க அப்படின்னா திராவிட மொழியை வந்து ஒத்துருக்கு அதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராயி மொழி சரிங்களா ப்ராய்க்கூழி மொழி தான் வந்து ஒத்துருக்கு அடுத்து நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது விழா வந்து பாருங்கள் தளர்ப்புரை நிறக்கடவுள் தந்த தமிழ் என்று சிவனை தமிழ் தந்ததாக பாடுவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கம்பர் சரிங்களா தளர்ப்புரை நிறக்கடவுள் தந்த தமிழ் என்று சிவனை தமிழ் தந்ததாக பாடுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர் அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாவது வினா பாருங்கள் தமிழில் கிடைத்திருக்கின்ற முதல் மூத்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் சரிங்களா தமிழில் கிடைத்த கிடைத்திருக்கின்ற மூத்த நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் அதே மாதிரி இரநூறாவது வினா வந்து பாருங்கள் தொல்காப்பியர் யாருடைய மாணவர்னு பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியருடைய மாணவர் சரிங்களா தொல்காப்பியர் வந்து யாருடைய மாணவர்னா அகத்தியருடைய மாணவர் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வினாக்கள் வந்து இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதில் வரக்கூடிய வினாக்கள்லையோ இல்லைனா விடைகள்லையோ உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான விளக்கத்தை வந்து கீழே பதிவு செய்யப்படும் சரிங்களா அதே மாதிரி பிஜிடிஆர்பி தமிழ் மேஜருக்கு வந்து தினசரி மாதிரி வினாக்கள் ஸோ தமிழ் மேஜர் குரூப்லேயும் ப்ளஸ் காமன் டெஸ்ட் சீரிஸ் குரூப்லேயும் வந்து நம்ம காண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க் ரெண்டுமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை கிளிக் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க்லையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னாப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்டு பிஜிடிஆர்பி தமிழ் மேஜருக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெறட்டும் ஸோ பார்ட் போர் வீடியோ தொகுப்பில் வந்து மிக முக்கியமான அடுத்த ஐம்பது வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்